வெல்கம் டு நிறை ஐஏஎஸ் அகாடமி சிதம்பரம். தற்போது 6வது வகுப்பு 2வது பருவம் சமூக அறிவியல் வரலாறு பாடத்தில் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அதில் உள்ள முக்கியமான வினாவிடைகளை பார்க்கலாம். முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஆரியர்கள் முதலில் பஞ்சாப் பகுதியில் குடியமர்ந்தனர். ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தனர். 3. நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும் டேஷிலிருந்து எடுக்கப்பட்டது. உபநிடதம். வேத காலத்தில் என்ன விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டது? 1/6, அதாவது 1/6 வரி. பெரும்பாலும் இந்த வரி தான் அனைத்து அரசாங்களும் வசூலித்துள்ளார்கள். கூற்றை காரணத்துடன் ஒப்பிடுக. சரியான விடையை தேர்ந்தெடுக. கூற்று வேத காலம் குறித்து கற்க அதிக அளவு இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன. காரணம், 4 வேதங்கள் பிராமணங்கள் ஆராண்யங்கள் மற்றும் உபநிடதங்கள் உள்ளடக்கிய சுருதிகளாகும். அவன்னா கூற்றும் காரணமும் சரியானவை. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல, ஏனென்றால் இவை தனித்தனியானவை. கூற்று தீபகற்க இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்டரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது என்றும் பிரிப்ளஸ் குறிப்பிடுகிறார். 2 கூற்றுகளுமே சரியானவை. ஈ விடை. 3. வேதகால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது? குழந்தை திருமணம் பழக்கத்தில் இருந்தது, இது தவறானது. கீழ்கண்டவற்றில் எந்த ஏறுவரிசையை ரிக்வேத சமூகத்தை பொறுத்தமட்டில் சரியானது? குலாவிலிருந்து கிராமா, அல்லது அதோட பெரிய விஷ், அதோட பெரிய ஜனபதம், அடுத்தது ராஷ்டிரா. 3. கோடிட்ட இடங்களை நிரப்புக. வேத பண்பாடு கிராம இயல்பை கொண்டுள்ளது. 2. வேத காலத்தில் மக்களிடமிருந்து பாலி என்ற வரி வசூலிக்கப்பட்டது. 3. குருகுல கல்வி முறையானது பண்டைய கால கல்விக்கு முறையாகும். ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சரியா தவறா? பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருள்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுகளுக்கு சான்றுகளாய் உள்ளன. சரியான விடை. நடுகல் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீரனின் நினைவாக நடப்படுவது, இதுவும் சரியான விடை. படைத்தளபதி கிராமணி என அழைக்கப்படுவது. கிராமத்தில் உள்ளவர்தான் கிராமணி. 4. கருப்பு மற்றும் சிகப்பு மட்பண்டங்கள் பெருங்கற்காலத்தில் சிறப்பியல்கள் ஆகும். சரியான விடை. 5. பையம்பள்ளியில் இரும்பு உருவாக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன, இதுவும் சரியான விடை. பொருத்துக. கீழடி, பொருந்தல், கொடுமணல், ஆதிச்சநல்லூர், இதற்கு வந்து எதிராக பகடை, கொழுமுனைகள், சுழல் அச்சுகள், தங்க ஆபரணங்கள், அதாவது பயன்படுத்திய பொருட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு கீழடி, பகடை, பொருந்தல், கொழுமுனைகள், கொடுமணல், சுழல் அச்சுக்கள், ஆதிச்சநல்லூர், தங்க ஆபரணங்கள். தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்டரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறித்தும் பெரிப்ளீஸ் குறிப்பிடுகின்றார். பெரும் கற்காலம் ஆங்கிலத்தில் மேக்னிட் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. மேக்லித் என்பது கிரேக்க சொல்லாகும். மெகா என்றால் பெரிய, லித் என்றால் கல் என்று பொருள். இறந்தவர்களை புதைக்க இடங்களை கற்பலகைகளாய் கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. கற்காலம் என்றால் கற்களை பயன்படுத்திய காலம். பெருங்கற்காலம் என்றால் கல்லே பலவை மாரி இருக்கும், அதை பயன்படுத்திய காலம். ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் தங்கம், ஹிரண்யா, இரும்பு, சியாமா, தாமிரம் அல்லது செம்பு, அயாஸ். அதாவது நீங்கள்
ரிக்வேத காலத்தில் தாமிரத்தை தெரியவில்லை என்று அடித்து விடக்கூடாது, அதை ஓரளவு பயன்படுத்தி உள்ளார்கள், அறிந்து உள்ளார்கள். நான்கு வேதங்கள் ரிக், யஜர், சாம, அதர்வன. இந்தியாவின் தேசிய குறிக்கோள் சத்தியமவே ஜெயாதே வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை. இம்முறையில் நிலத்தில் மீதுள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும். அந்த நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து அதன்பின் அந்த நிலம் கைவிடப்படும். பின்னர் மக்கள் மற்றொரு இடத்தில் இதே போன்று வேளாண்மையை செய்ய தொடங்குவர். இதுபோல போட்டித் தேர்வுக்கு முக்கியமான தகவல்களை பெறுவதற்கு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். என்றும் அன்புடன் நிறை ஐஏஎஸ் பயிற்சி மையம். நன்றி, வணக்கம்.